போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமான் குண்டு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ டெஸ்ட் பேட்ச். நம்ம ஏற்கனவே 120 நாளுக்கான ஒரு பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பிளானை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா தகவல் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த டெஸ்ட் பேட்ச்சில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது, இந்த டெஸ்ட்டை எப்பப்பெல்லாம் எழுதலாம், இந்த டெஸ்ட் வந்து ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிருமா, இந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று அந்த பிளான் கொடுக்கும்போது வீடியோக்கிலையும் சரி இல்லை கால்ஸ்லையும் சரி டவுட் கேட்டிருந்தீங்க, எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கமான வீடியோ தான் இது. நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். அதே போல் ஆல்ரெடி ஜனவரி பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கும் இதில் என்னென்ன டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே உங்களுக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத மொபைல் வச்சு நான் ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா, மொபைல்லேயே வந்து நீங்கள் எப்படி ஆப் மூலமாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல நிறைய பேர் வந்து சார் இது வந்து 120 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இல்லை, இது வந்து பெய்ட் டெஸ்ட் பேட்ச். அதே போல் இந்த டெஸ்ட்டுக்கு எத்தனை நாள் அக்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் முடிவு வரையிலும் உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். ஒருவேளை எக்ஸாம் வரத்துக்கு லேட் ஆகுமே சார், 1 இயர் கூட ஆகலாம் அப்படின்னீங்கன்னா 1 இயர் வரையிலுமே அக்சஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, 1 இயர் வரையிலும் லேட் ஆனாலும் உங்களுக்கு அக்சஸ் நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 950 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அதன் பிறகு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ லிமிடெட் ஸ்டூடெண்ட் வந்து 950 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ஜாயின் பண்ணுறப்போ எப்பவுமே நம்ம இந்த மாதிரி மினிமம் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் நோ நீட் டு ஜாயின் அகைன், இது முன்னாடி நான் சொல்லிட்டேன். அடுத்து எப்போது வேண்டுமானாலும் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எப்போ வேணாலும் நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கலாம். சார் ஒரு பிளான் கொடுத்ததுங்களே, அந்த பிளானில் டேட் இருந்துச்சு, அந்த டேட்டில் மட்டும்தான் எழுத முடியுமா, ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட் அந்த மாதிரி தானே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேட்டில் மட்டும் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச வழி அந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை அந்த பிளானில் உங்களால் எழுத முடியல, 2 நாள் டிலே ஆகுது, இல்லை 1 வீக் டிலே ஆகுது, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் படிக்காமல் விட்டுட்டேன், இப்போ தான் புதுசாக நான் படிக்கிறேன், 4 மாதம் படிச்சுட்டு அதன் பிறகு நான் டெஸ்ட் எழுதிக்கிறேன், எக்ஸாமுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் எழுதிக்கிறேன், இல்லை 4 மாதம் நான் படிக்கிறேன் அதன் பிறகு எக்ஸாம் வரத்துக்கு 2 மாதம் முன்னாடி நான் எல்லா டெஸ்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், எக்ஸாம் முடிவுலையும் உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். அதே போல் பர்டிகுலர் டைம் தான் எழுதணுமா, இன்றைக்கி காலேருந்து நைட் வரலையும் எழுதணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எழுதிக்கலாம். பட் படிச்சுட்டு எழுதுங்க. எங்கள் சைடில் சொல்லக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட், படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க, படிக்காமல் தேர்வு எழுத வேண்டாம். ஏன்னா இது PDF டெஸ்ட்டோ யூடியூப் லைவ் டெஸ்ட்டோ கிடையாது, உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பர்ஃபெக்டாக எடுத்து ஒரு டெஸ்ட்டை அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய தப்பு என்ன, உங்களுடைய சரி என்ன, எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், நம்மளுடைய ரேங்க் என்ன, அது எப்படி திருத்திக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு படித்து முடிச்சு எழுதுங்க. வெறுமனே நான் க்வெஸ்சன் ஆன்சர் படிக்கிறேன் அதுக்காக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். சரிங்களா, ஏன் சொல்கிறேன்னா இது படித்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஆப்பு அதே போல் சிஸ்டம் ரெண்டுலையுமே நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஐடியில் நீங்கள் ரெண்டுலையுமே எழுதிக்கலாம். ஒன்று மொபைல் ஆப்பில் நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா மொபைல் ஆப்லையும் எழுதிக்கலாம். இல்லை வீட்டில் சிஸ்டம் இருக்குது, லேப்டாப் இருக்குது, அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா courses.athiyamanteam.com இந்த யூஆர்எல் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். courses.athiyamanteam.com இந்த யூஆர்எல் போயிட்டு நீங்கள் சிஸ்டம் இல்லை லேப்டாப்பில் எழுதிக்கலாம். சரிங்களா, ஓடிபி கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், அது கொடுத்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் அப்டேட். ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க சார் க்வெஸ்சன் ஆன்சர் வந்து உடனே அப்டேட் ஆகிடுமா, இல்லை அதன் பிறகு நீங்கள் ஆன்சருக்கு கொடுப்பீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. முதல்ல நான் க்வெஸ்சன் கொடுத்துட்டு அதன் பிறகு ஆன்சருக்கு கொடுத்துட்டு நீங்களே வெரிஃபை பண்ணிக்குவோம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி நீங்கள் RRB எக்ஸாமோ இல்லை ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமோ எழுதிருப்பீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் ஆன்சர் எல்லாமே சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு அதற்கான ஆன்சர் என்னவோ, அதற்கான ஆன்சருக்கு என்னவோ அது உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரிங்களா, ஒருவேளை 100 கொஸ்டினில் நீங்கள் 80 வினாக்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, மீதி 20 கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதும் உடனே அப்டேட் ஆகிடும். தவறான வினாக்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இல்லை நீங்கள் கொடுத்துருக்கூடிய கொஸ்டினே தப்பாக இருக்குது சார், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இது தப்பாக இருக்குது, இதுதான் சோர்ஸ் அப்படின்னாலையும் நீங்கள் அந்த கொஸ்டினை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கும். அதே போல் மார்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ப்ளஸ் வந்து ரேங்க்கு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் ஒரே டைமில் டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் எழுதி முடித்தோன்னே 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ரேங்க் அப்டேட் ஆகிடும். மார்க் வந்து உடனே அப்டேட் ஆகிடும். நீங்கள் 100 வினாக்கள் அட்டன் பண்ணுறீங்க, 200 வினாக்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 200 வினாக்களுக்கு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு வந்து உடனே அப்டேட் ஆகிடும். அடுத்து
நீங்கள் எதுவும் எடுத்து வெரிஃபைலாம் பண்ண தேவையில்ல, உடனே மார்க் அப்டேட் ஆகிடும். ப்ளஸ் 100% சிலபஸ் கவர் ஆகுமா சார், இது எந்த சிலபஸை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் டு குரூப் டே இப்போ ஒரு நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9 இதெல்லாம் சேர்த்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த சிலபஸில் கூடிய எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 100% சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அதே போல் இதற்கான புக்ஸ் எல்லாமே எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் ஆல் சமச்சர் புக் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயும் சில பேர் வந்து சார் இந்த புக் எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, ஆப்பில் அப்டேட் பண்ணால் நீங்கள் மொபைலில் எல்லா புக்குமே படிக்க முடியாது, அதனால் சிஸ்டமில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ சிஸ்டமில் அதாவது வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் அதிகமான டீம் .com போனீங்க அப்படின்னா சமச்சர் புக் PDF அப்படின்னு இருக்கும், அதில் ஓல்டு புக்கும் இருக்கும் நியூ புக்கும் இருக்கும், ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு எதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு நியூ புக் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூ புக்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அதன் பிறகு ஓல்டு புக்கை ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு 10-15% இல்லை 20% வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் முக்கியமான வினாக்கள் இருக்கும், அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா டைம் இருக்குது, முடிஞ்ச வரையும் அதுலேயும் நீங்கள் கவர் பண்ணிட்டு வாங்க. அடுத்து முன்னே சொன்னதான் எல்லா புக்குமே அதாவது இந்த டெஸ்ட்டுக்கு நான் படிக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் ஆல்ரெடி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வச்சாச்சு, நீங்கள் அதை எப்போ வேணாலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த டெஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே போல் நம்ம இந்த பிளான் இது படிங்க அது படிங்க அப்படின்லாம் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உங்களுடைய பிளான் சரிங்களா. ஏன்னா 120 days நம்ம ஒரு பிளான் கொடுத்துட்டோம், அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. யூடியூப்பில் இதுக்கான வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தனியாக கொடுத்துட்டோம், அந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓனாக டெஸ்ட்டு எழுதலாம் சரிங்களா. அடுத்து ஓல்ட் அண்ட் நியூ செமஸ்டர் புக் டவுன்லோட், நான் புக்கெலாம் டவுன்லோட் பண்ணுவோம் இதுவரையும் நான் டவுன்லோட் பண்ணவே இல்லை, என்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா நான் அந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேஜில் இருக்கும், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும், ஓல்டு நியூ பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து டெஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும், இப்போ ஒரு பிளான் கொடுத்துருக்கீங்களா நியூ பிளான் 120 days ஒரு பிளான், அந்த பிளானை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த பிளானில் இருக்கக்கூடிய டேஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, அந்த டேட்டில் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் விருப்பப்படுற தேதிகள் எழுதிக்கலாம், முடிஞ்ச வரையும் அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், 4 months ஓரளவு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே போல் இந்த கொஷினோட ஆன்சர் நான் முன்னே சொல்ல மறந்துட்டேன், நான் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், இந்த டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு இந்த கொஷின்லாம் நான் ரிவிஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் முடிவு வரையும் இந்த கொஷினோட ஆன்சர் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், எப்போவுமே ஆப்பில் தான் இருக்கும். நீங்கள் சிஸ்டமில் பார்க்குறீங்க அப்படின்னா சிஸ்டமில் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், லேப்டாப்லேயும் எப்போ வேணாலையும் பார்த்துக்கலாம், எப்போவுமே நீங்கள் எழுதி முடித்த டெஸ்ட் அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் டிலீட்லாம் ஆகாது, எக்ஸாம் முடிவுகளையும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இதுதான் டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா டீட்டெயில்ஸ். இப்போ டெஸ்ட் பேட்ச்சில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத மொபைலில் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களோட மொபைலில் அதியமான் டீமோட ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணாதாங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆப் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இதில் நிறைய கோர்சஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் டு குரூப் டே டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும், 52% ஆஃபர் அப்படின்னு இருக்கும், 949 சரிங்களா, 949 அப்படின்ட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷூ ஆகலை அப்படின்னா இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா, சைடில் உங்களுக்கு இருக்கலாம் குரூப் டு குரூப் டே டெஸ்ட் பேட்ச், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஓவர் யூ கண்டென்ட் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இதில் கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி டெஸ்ட்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம், இதற்கான பிளான் அதே போல் படிக்க வேண்டியது அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்போம், ஸ்டடி மெட்டீரியல்ஸில் அப்டேட் பண்ணியிருப்போம். இந்த ஓவரால் டெஸ்ட் எல்லாத்துக்குமே சரிங்களா, எல்லா டெஸ்ட்டுக்கும் புக் வந்து வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா புக்குமே நீங்கள் படிக்கணும் சரிங்களா, 6th-12th வரையும் எல்லா புத்தகமும் நீங்கள் படிக்கணும். ஸோ அது எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கும், ஆப்பில் அப்டேட் பண்ண மாட்டோம், ஆப்பில் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூல் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம், 20 files 18 tests அப்டேட் பண்ணியிருக்கோம், அதே போல் 11 videos அதாவது வேற்ற ஸ்டடி இருக்கு இல்லைங்களா அந்த வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஆன் வாட்ஸ்அப், அதே போல் லைக் கோர்ஸ் லைக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். அதே போல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்கும், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி அப்டேட் ஆகும் கொஸ்டின் எப்படி அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் எழுதிருப்பீங்க, ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம எப்படி கொஸ்டின் கொடுப்போம் அந்த மெத்தடில் தான் இதில் கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே பை நோ அப்படின்னு இருக்கும் சரிங்களா, இந்த பை நோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் நீடட் அப்படின்னு கேட்கும், ஸோ லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு அப்படின்றதுனால தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் அஸ் டிஃபால்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா, லோடிங் அப்படின்னு வரும், லோடிங் ஆன பிறகு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும், உங்களுடைய மொபைல் நம்பர் அதே போல் நெட் பேங்கிங் கார்ட் நெட் பேங்கிங் வாலெட் யூபிஐ எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம்.
அதே போல் நிறைய பேர் கூகுள் பே யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யூபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பே, அதே போல் ஐ மொபைல் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வாலெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் பே, அதே போல் ஃப்ரீசார்ஜ், ஃபோன்பே, ஓலா மணி, அதே போல் பேசட் ஆப், இதோட வாலெட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அதே போல் நெட் பேங்கிங், எல்லா பேங்க்குமான நெட் பேங்கிங் இருக்கும். கார்டு டீட்டெயில்ஸ், விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, ரூபே, இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் ஸ்டேட் பேங்க் டிஃபால்ட்டாக இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு, நெட் பேங்கிங், வாலெட், யூபிஐ எல்லாமே இருக்குது. பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கோர்சஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் இந்த மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் 2020 இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி யுவர் கோர்சஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஓவர் வியூ, கண்டென்ட், லைவ் கிளாஸ், அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டில் டெஸ்ட் அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டோம், எழுதிக்கோங்க அப்படின்றத கொடுத்துருவோம். அதே போல் லைவ் கிளாஸஸ் எதுவும் இதில் அப்டேட் ஆகாது, ஏன்னா இது டெஸ்ட் பேட்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட், இதுக்குள்ளே தான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணுவாங்க, சரிங்களா? பிளான்ஸ், டாபிக் வைஸ் டெஸ்ட், மேக்ஸ், மந்த்லி டெஸ்ட், இதெல்லாமே இதுக்குள்ளே தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஓவர்வியூ அப்படின்றது இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா தகவல், நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் மெனுக்குள்ளே தான் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கண்டென்ட் அப்படின்றது தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இந்த கண்டென்ட் மெனு தான் எல்லா டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணுவோம், அது நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ பிளான் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், இந்த பிளான் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிளான் இருக்கும், இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட், அதே போல் டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். பிளானை ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இது வரையும் டவுன்லோட் பண்ணாதவங்க. அதே போல் இது வரையும் நீங்கள் டிஎன்பிசி குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4, அதே போல் டிஎன்இபி அசஸர் எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆப்ல இருக்கக்கூடிய பிசி எக்ஸாம், இதற்கான வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம், கற்றலை தவம், ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.